நம்ம யுபிஎஸ்சி எக்ஸாம் போறவங்களுக்காக கொஞ்சம் சினானிம்ஸ் ஏற்கனவே நாலு செட் எழுதி போட்டுக்கோ. இப்ப அடுத்த செட் 500 எழுதி போடுறோம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுல அடுத்த செட் இப்ப கவனிச்சுக்கோங்க. அபிலிட்டி, ஈகர்னஸ், இச், கிபிடிட்டி, உற்சுகதா, பேராசை. அபிலிட்டினா ஈகர்னஸ், ரொம்ப ஈகரா இருக்கிறது, எதிர்பார்ப்போட இருக்கிறது. பேராசை அப்படி கூட சொல்லலாம். இச், இச்னா அரிக்கிறது. கிபிடிட்டி, உற்சுகதா, உற்சுகத்தானாலும் உற்சுகத்தானா இன்ட்ரெஸ்டா எதிர்பார்க்கறது. பேராசை. பேட்ஜர், மேடன், டிஸ்கிரண்டில், நாக், கிஜிலானா, வலையில் வாழும் விலங்கு. வலையில எது வாழும், வலை தோண்டி எலி அதெல்லாம் இல்லையா, அந்த மாதிரி அது வலையில வாழற விலங்குக்கு பேட்ஜர்னு பேரு. இப்ப வேறும் சொல்லலாம், மேடன், டிஸ்கிரண்டில், நாக், இந்த வேர்ட்ஸ் கூட சொல்லலாம். இதுக்கு தமிழ் இங்கிலீஷ்லயும் நீங்க மாத்தி எழுத முடியும். பேட்ஜர், மேடன், டிஸ்கிரண்டில், நாக், கிஜிலானா, வலையில் வாழும் விலங்கு. பேல்ஃபுல், ஹார்ம்ஃபுல், பேல்ஃபுல்னா ஹார்ம்ஃபுல், நாக்ஷியஸ், டெட்ரிமெண்டல், ஹானிகாரக், தீங்கான, ஹானிகாரக், தீங்கான. பேல்ஃபுல், ஹார்ம்ஃபுல், நாக்ஷியஸ், டெட்ரிமெண்டல், ஹானிகாரக், தீங்கான. பேனல், காமன் பிளேஸ், ஆர்டினரி, மாமூலி, சாதாரணமான. பேனல்னா சாதாரணமான, மாமூலினாலும் சாதாரணமான தான். காமன் பிளேஸ் பொதுவான இடம், ஆர்டினரி, ஆர்டினரினா சாதாரணமான. பேனல், காமன் பிளேஸ், ஆர்டினரி, மாமூலி, சாதாரணமான. உங்களுக்கு இந்த ஆங்கில வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம், அதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பேனல் கொடுத்துருவாங்க, அதுக்கு நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க, ஒன்னு காமன் பிளேஸ்ல இருக்கும் இல்லைனா ஆர்டினரி இருக்கும். பெல்லிகோஸ், வார்லைக், குவாரல்சம், பக்னேஷியஸ், லடாக்கு, சண்டையிடும் குணம் இல்ல, லடாக்குனா சண்டை போடுறவங்க எப்ப பார்த்தாலும். குவாரல்சம், பெல்லிகோஸ், வார்லைக், குவாரல்சம், பக்னேஷியஸ், லடாக்கு, சண்டையிடும் குணம் இல்ல, எதுக்கு எதுக்கு பார்த்தாலும் சண்டைக்கு போவாங்க. பினைன், பினைன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட், ஜென்டில், கிரேஷியஸ், கைண்ட்லி, சௌமிய, கிருபையுள்ள. பினைனா ரொம்ப அன்பானவங்களா இருப்பாங்க. இவங்க வார்லைக்கா இருப்பாங்க பெலிகோஸ், பினைன் வந்து அப்படியே ஆப்போசிட்டா, ஜென்டில், கிரேசியஸ், கைண்ட்லி, சௌமிய, கிருபையுள்ள, அன்பான. கிருபைங்கிற வார்த்தையோட அன்பான அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியானது. பெனிஃபிஷியன், பிலோந்த்ரோபிக்கல், மதர்லி, பரோபகாரி, பயனாளி, மற்றவங்களுக்கு உதவுற குணம் இருக்கிறவங்க. மதர்லிஹுட், பயனாளி. பெனிஃபிஷியன்ட்னு இன்னொரு அர்த்தம் இருக்கு, பயனாளி, ஒரு விஷயத்தோட பயனை அனுபவிக்கிறவங்க. கவர்மெண்ட் போடுற திட்டத்தை அனுபவிச்சாங்கன்னா அவங்களுக்கு பேரு பெனிஃபிஷியரி. பிரேட், விலிஃபை, அபியூஸ், ரெபியூக், நமக்கானா, கடுமையாக தாக்கி பேசுறது, ஒருத்தர் வந்து ரொம்ப திட்டுறது. பிரேட், விலிஃபை, அபியூஸ், ரெபியூக், நமக்கானா, கடுமையாக தாக்கி பேசுதல். டெஸ்ட்ராய், சாரி, பெஸ்டியல், சேவேஜ், டேம்லெஸ், கான் வைல்ட், பாஷ்விக், மிருகத்தனமான. அவங்கள மாதிரியே இவங்களும் கடுமையாக தாக்கி பேசுறவங்க மாதிரியே கொடூரமானவங்க இவங்க. பாஷ்விக், எதுக்கோ அஞ்ச மாட்டாங்க, கொலை பண்றதுக்கு கூட. மிருகத்தனமான, பெஸ்டியல் அப்படின்னா சேவேஜ், டேம்லெஸ், வளர்க்கவே முடியாது, கான் வைல்ட், பாஷ்விக், மிருகத்தனமான. பயனியல், எவ்ரி டூ இயர்ஸ், பயனியல்னா எவ்ரி டூ இயர்ஸ். த்விவார்ஷிக், த்விவார்ஷிக், இரண்டாண்டுக்கு ஒரு முறை. பிளாஸ்டிமஸ், பிளாஸ்டிமஸ், கான்ஃபுல், மேல்டிக்ட்ரி, ப்ரொஃபேன் அப்படின்னா திரஸ்காரி, நிந்தனை, நிந்தனை செய்கிறது, அடுத்தவங்களை வெறுக்கிறது. பிளாஸ்டிமஸ், கான்ஃபுல், மேல்டிக்ட்ரி, ப்ரொஃபேன், திரஸ்காரி, நிந்தனை. அடுத்தது பாருங்க, பாய்ஸ்டரஸ், வயலண்ட், அஸ்ட்ரோசியஸ், ராம்பிஷ், முத்தம், மூர்க்கத்தனமான. பாய்ஸ்டரஸ், வயலண்ட், அட்ராஷியஸ், ரொம்ப கொடூரமானவங்க, வயலண்ட் ஆனவங்க. ராம்பிஷ், முத்தம், மூர்க்கத்தனமான, இங்க இருக்கு மிருகத்தனமான, மூர்க்கத்தனமான, எல்லாம் ஒண்ணுதான். பிரஸ்கியூ, ரூட், வல்கர், அன்சிவிலைஸ்டு, அசிஸ்டர், திடீர்னு திடீர்னு சண்டைக்கு வருவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க,
திடீர்னு தப்பா பேசுவாங்க அவங்கதான் ரெஸ்க்யூ ரெஸ்க்யூ ரூட் வல்கர் அன்சிவிலைஸ்டு அசிஸ்டர் திடீர்னு திடீர்னு என்ன வேணா செய்வாங்க சண்டைக்கு வருவாங்க அடிப்பாங்க என்ன வேணா பண்ணுவாங்க புகோலிக் ரூரல் ரஸ்டிக் கிராமிய நாட்டுப்புறத்தான் புகோலிக் ரூரல் ரஸ்டிக் கிராமிய நாட்டுப்புறத்தான் நாட்டுப்புறங்கள ரூரல் அப்படி சொல்லுவோம் இல்லையா நாட்டுப்புறத்தான் அடுத்து பாருங்க போர்கோய் போர்கியஸ் கேபிட்டலிஸ்ட் கன்வென்ஷனலிஸ்ட் கன்வென்ஷனலிஸ்ட் பூஞ்சிபதி பூஞ்சிபதி அப்படின்னா முதலாளித்துவம் ஏகாதிபத்தியம் பூஞ்சிபதி போர்கோயிஸ் கேபிட்டலிஸ்ட் கன்வென்ஷனலிஸ்ட் பூஞ்சிபதி கஜோல் கொயாக்ஸ் ரெக்ரியேட் கேக் புசலினா ஏமாற்றுதல் சீட்டிங் அது கூட சொல்லலாம் ஏமாற்றல் இங்க சீட் கூட போட்டுக்கலாம் கஜோல் கொயாக்ஸ் ரெக்ரியேட் ரெக்ரியேட்னா என்ன ரெக்ரியேட்னா என்டர்டெயின் பண்றது கேக் புசல்னா ஏமாற்றல் காலம்னி காலம்னா கர்ஸ் பேக் பைட் ஸ்கேண்டல் சுக்லி சகி இல்ல சுக்லி சுக்லி மோசமான காலம்னா கர்ஸ் பேக் பைட் ஸ்கேண்டல் சுக்லி மோசமான அடுத்தது கெபாசியஸ் ரூமி ஆம்பிள் காம்ப்ரிஹென்சிவ் விஷால் விசாலமான கெபாசியஸ்னா நல்ல விசாலமான இடம் நிறைய இருக்கிறது ரூமி ஆம்பிள் காம்ப்ரிஹென்சிவ் விஷால் விசாலமான தமிழ் ஹிந்தி ரெண்டும் ஒரே மாதிரியான வார்த்தையா தான் வரும் சென்ட்ரிஃபியூகல் சென்ட்ரிஃபியூகல் மூவிங் அவே ஃப்ரம் சென்டர் சென்டர்ல இருந்து விலகி போறது கேந்திர தியாகி மைய புள்ளியிலிருந்து விலகிறது கேந்திர தியாகி சாஸ்டைஸ் சாஸ்டைஸ்னா பனிஷ் இன்ஃப்ளிக் பெனலைஸ் தண்டு தேனா தண்டனை கொடுத்தல் தண்டித்தல் சாஸ்டைஸ் பனிஷ் இன்ஃப்ளிக் பெனலைஸ் தண்டு தேனா தண்டித்தல் தண்டனை கொடுத்தல் தண்டனை சாவனிசம் ஜிங்காயிசம் நேஷனலிசம் சாவனிசம் ஜிங்காயிசம் நேஷனலிசம் அந்தராஷ்டிரியதா அந்தராஷ்டிரியதானா அப்படியே எது எதுவுமே அடுத்தவங்களை மதிக்காம தானாடுதான் பெருசுன்னு சொல்றது கண் குருட்டுத்தனமா தன் நாட்டு மேல பாசம் வைக்கிறது நம்ம நாட்டு மேல பாசம் வைக்கணும் பேட்ரியாட்டிசம் இருக்கணும் ஆனா அந்தராஷ்டிரியதா இருக்கக்கூடாது பேரினவாதம் பேரினவாதம் சாவனிசம் ஜிங்காயிசம் நேஷனலிசம் அந்தராஷ்டிரியதா பேரினவாதம் சர்க்கம் லொகேஷன் சர்க்கம்லோ குஷன் சர்க்கம்லோ கியூஷன் வெர்பாசிட்டி டிஃப்யூஷன் கப்பட்டுபூர்ண பாத்தேன் டிஃப்யூஷன்னா கப்பட்டுபூர்ண பாத்தேன் தந்திரமா பேசுறது அதாவது கன்னிங்கா பேசுறது சர்க்கம் லோகூஷன்னா வெர்பாசிட்டி டிஃப்யூஷன் கப்பட்டுபூர்ண பாத்தேன் சர்க்கம்ஸ்பெக்ட் சர்க்கம்ஸ்பெக்ட்னா விஜிலன்ட் ஜிஞ்சர்லி சவுக்கண்ணா எச்சரிக்கை சர்க்கம்ஸ்பெக்ட் விஜிலன்ட் ஜிஞ்சர்லி சவுக்கண்ணா எச்சரிக்கை சர்க்கம்வென்ட் அவாய்ட் டிசீவ் ஸ்கங்க் பிகாடுனா கெடுக்கிறது டிசீவ் பண்றது ஏமாற்றுறது அவாய்டு ஒதுக்கிறது இது மாதிரி என்ன வேணும் வேர்ட் சொல்றோம் சர்க்கம்வென்ட் அவாய்ட் டிசீவ் ஸ்கங்க் பிகாடுனா கெடுக்கிறது பிகாடுனா கெடுத்தல் எழுதிக்கலாம் தமிழ்ல கன்ஃபிளேகிரேஷன் கன்ஃபிளேகிரேஷன் ஃபயர் பேஷன் ரிவால்ட் ரிவால்ட்னா கலகம் ஆக் தீ பெருந்தி தீனா சாதாரண தீ இல்ல கன்ஃபிளேகேஷன்னா பெருந்தி போராட்டத்தால எல்லாம் தீ வைக்கிறாங்க இல்லையா அதுக்கெல்லாம் கன்ஃபிளேகேஷன் பேரு இந்த 25 வேர்ஸ் நல்லா படிச்சு மனப்பாடம் பண்ணுங்க இன்னும் 25 வேர்ஸ் அடுத்த கிளாஸ்ல எழுதி போடுறோம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க